ராமநாதபுரம் அருகே திருப்புள்ளாணி ஆதிஜெகநாத பெருமாள் கோவில் தெப்பக்குளத்தில் தண்ணீர் 20 ஆண்டுகளாக வற்றாத நிலையில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததோடு பூமிக்கடியில் உள்ள உப்பு நீர்களின் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக அமைந்துள்ளது இந்த கோவிலுக்கு நாள்தோறும் 1000-க்கும் மேற்பட்ட பல்வேறு மாவட்ட மற்றும் வடமாநிலத்திலிருந்து பக்தர்கள் ஏராளமானோர் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் கோவிலுக்கு முன்பாக உள்ள சக்கர தீர்த்த தெப்பக்குளம் 6 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. இந்த தெப்பக்குளத்தில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக நீர் வற்றாமல் இருப்பதோடு மக்களின் ஒத்துழைப்போடு கடலுக்கு வீணாக சென்ற மழை நீரை சேகரித்து தெப்பக்குளத்தில் ஆண்டுதோறும் நிரப்பப்படுகிறது. இதனால் அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்ததோடு பூமிக்கடியில் உள்ள உப்பு நீர்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். திருப்பாணி ஆதிஜனாபுரம் தெப்பக்குளத்தையும் பக்கத்தில் மதகுட்டி ஒரு 14 ஏக்கர் ரெண்டையும் புல் பண்ணோம். புல் பண்ணதுனால இந்த திருப்பாணியில் உள்ள கிரவுண்ட் வாட்டர் ஏற்கனவே 22-23 அடியில் வந்து உப்பு தண்ணியாக இருந்துச்சு. இப்போ 6-7 அடியில் வந்து நல்ல தண்ணியாக இருந்ததுனால எல்லாம் வெளியில் போனவங்க எல்லாருமே கிராமத்தில் வந்து குடியேறினாங்க. இந்த கோயிலுக்கு டெய்லி 1000 பக்தர்கள் மேலே இந்த கோயிலுக்கு வர்றாங்க. அவங்களுக்கு நல்ல யூஸாக இருக்குது. பக்கத்தில் ரொம்ப எல்லாம் அங்கே வெளியே ஆந்திரா அந்த மாதிரி உள்ள ஏரியாவிலேருந்து மடங்கள் வர நிறையா இந்த ஊரில் கட்டுறாங்க. இதுக்கெல்லாம் எல்லா காரணமும் என்னென்னா தண்ணி வசதி வந்து இந்த ஊரில் நல்லாயிருச்சு.